முதலாவது தீர்க்க தரிசனம் 2021 வருஷம் ஒரு பயங்கரமான வருஷமாக நமக்கு இருக்க போகிறது. இந்த வருஷத்தில் எப்படி அது தோன்ற போகிறது என்று சொன்னால், இது ஒரு கொள்ளை நோயாய் அல்ல, இது ஒரு வாதையாக தேசங்களில் பரவும். இங்கிலீஷில் சொல்ல வேண்டும் என்றால் இது ஒரு பேண்டமிக்காய் அல்ல, இது ஒரு எபிடமிக்காக மாறும் என்று ஆவியானவர் சொன்னார். The health ministry has identified a total of 76 new cases involving new COVID-19 variants. The coronavirus pandemic has grown worse since February as new cases have increased in Europe and South America. தேசம் எங்கும் உலகங்கள் எங்கும் புது புது விதமான வாதைகள் பயங்கரமாக தோன்றி சனங்களை பாதிப்பதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். இங்கிலாந்து தேசத்திலே ஒரு பயங்கரமான வருஷமாக இந்த வருஷம் காணப்படும். பிரபலமையான அந்த தேசத்திலே மரித்து போவதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். Britain's Prince Philip, consort of Queen Elizabeth, has died aged 99, Buckingham Palace said on Friday. He always walked a step behind his queen at the thousands of ceremonial events they attended. அநேக அந்திக்கிறிஸ்துக்கள் கடைசி காலங்களில் எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் இந்த வருஷத்தில் பிரத்யேகமாக அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் அந்தி கிறிஸ்துக்கள் எழும்பி நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி பகிரங்கமாக அறிக்கை செய்வதை நீங்கள் அநேக செய்திகளில் கேள்விப்படுவீர்கள். பல தேசங்கள் அமெரிக்காவுக்கு விரோதமாக எழும்பும். அமெரிக்காவுக்கு விரோதமாக எழும்புவது மட்டுமல்ல, அமெரிக்காவை நோக்கி சவால் விடும், யுத்தத்திற்கு சவால் விடுகிறது போல அநேக தேசங்கள் இந்த அமெரிக்கா தேசத்தை நோக்கி சவால் விடுகிறதை நீங்கள் செய்திகளில் கேட்பீர்கள். இந்த அந்திக்கிறிஸ்துவினுடைய ஒன் வேர்ல்ட் கரன்சி என்னப்படுகிற அந்திக்கிறிஸ்துவின் நாட்களில் சம்பவிக்க போகிற அந்த ஒன் வேர்ல்ட் கரன்சி நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ரகசிய வருகைக்கு பிற்பாடுதான் அந்த அந்திக்கிறிஸ்து தன்னுடைய முழு சுயரூபத்தை இந்த உலகத்தில் காட்டுவார். ஆனால் இந்த வருஷத்திலே ரகசிய வருகைக்கு முன்பாகவே அந்த ஒன் வேர்ல்ட் கரன்சிக்கு வேண்டிய ஆயத்தங்கள் வெளியரங்கமாக முயற்சி செய்யப்படும் என்று பரிசுத்தாவியானவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். சமீபத்தில் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கேட்டிருக்கலாம். இன்று நாடாளுமன்றத்தில் கூட நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. மத்திய அரசு இது தொடர்பாக ஒரு சட்டம் கொண்டு வர முயற்சி செய்திருக்கிறது. முதல்ல கேபினட் அப்ரூவல் வாங்கணும், பிறகு அதை அவைகளில் வைக்கணும். இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம், ஆனால் ஒரு 2 நிமிஷம் அதை கவனிச்சிங்கன்னா ரொம்ப தெளிவாக புரிந்துவிடும். ரூபாய் நோட்டு கண்ணால் பார்க்க முடியும், கிரிப்டோ என்றால் பார்க்க முடியாது. மறைமுகமாக சீக்ரெட் ரகசியமாக கண்ணால் பார்க்க முடியாத ஒரு ரூபா நோட்டு, புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு டிஜிட்டல் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட ஒரு ரூபாய் நோட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்க தண்ணீரினால் தேசங்கள் பல தேசங்கள் இது போன வருடமும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசினார். இதே வருஷமும் அதையே திரும்பவும் சொல்லுகிறார். மீண்டும் தண்ணீரினால் அநேக தேசங்கள் பாதிக்கப்படும். We begin in China, where large swathes of Henan province are underwater after being pummeled by torrential rain. As hundreds were trapped in a flooded subway line, many residents were left stranded in schools or at their workplace, with floodwaters turning city streets into roaring rivers. அது மட்டுமல்ல, காட்டு தீயினால் காடுகள் பற்றி எரிகிறதே, அநேக இடங்களில் பற்றி எரிகிற செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். Where wildfires have now destroyed millions of acres of land, several people have died, more than 10 million acres of land have been destroyed, there are more than 300 active fires in Siberia. Как на 47-й день? Мага, мага, перед, ум, ирак, ум, ஒவ்வொரு நாளும் புதியது
ஆண்டவர் மலேசியாவை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவைகளை சிலவற்றை மட்டும் நான் இங்கே சொல்லுகிறேன். அப்பொழுது நாம் இதற்காய் ஸ்பெஷலா சில நாட்களை நியமித்து நம் தேசத்திற்காய் ஜெபிக்க போகிறோம். முதலாவது மலேசியா தேசம் ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரை இந்த வருடம் சந்திக்க போகிறது. தேவனி பிள்ளைகளே, இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் பிரபலியமாக கிளைமேட் சேஞ்ச்னால, சீதோஷ நிலைகள் மாற்றம் அடைகிறதுனால ஒரு சேதம் இந்த தேசத்துக்கு வரப்போகிறது. அது மட்டுமல்ல, பலவிதமான நேச்சுரல் டிசாஸ்டர் இங்கே மலேசியாவிலே இந்த வருடம் சம்பவிப்பதை உங்கள் காதுகளில் கேள்விப்படுவீர்கள். In Malaysia, temperatures often reach daytime highs of around 33 degrees in much of the country, and coupled with high humidity. 5 degrees since 1998, the sharpest rise of any city in Malaysia. The first thing we did is to use remote sensing technology, which is satellite images, to map the extent of heat in these cities. The satellite image actually captured thermal energy that radiates from the surface of the earth. அரசாங்கத்தை குறித்ததான ஒரு தீர்க்கதரிசனம். சடன் ஒரு பிரேக்கிங் நியூஸ் நீங்கள் இந்த வருடத்தில் கேள்விப்படுவீர்கள். ஒரு சடன் சேஞ்ச், ஒரு சடனாக காரியங்கள் மாறுதலாய் முடிகிறதை நீங்கள் அரசாங்கங்களில் காணுவதை கேள்விப்படுவதை பார்ப்பீர்கள். மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டதோடு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு கிடைக்காத நிலையில் ஒரு நாட்டின் தலைவர் பதவி விலகுவது ஒன்றும் வழக்கத்திற்கு மாறானது அல்ல. நாட்டின் 9வது பிரதமராக டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சபரியாகோப் நியமிக்கப்படுவார் என பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா அறிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற மலாய் ஆட்சியாளர்கள் சந்திப்புக்கு பின்னர் பேரரசரின் முடிவு வெளியாகியிருக்கிறது. கடந்த சில தினங்களாக ஏற்பட்ட அரசியல் சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பேரரசரின் அந்த அறிவிப்பு அமைந்திருக்கின்றது. அநேகர் சூசைட் பண்ணி கொள்வார்கள் இந்த வருஷத்திலே. தற்கொலையின் ஆவிகள் உலகம் எங்கும் பயங்கரமாக கிரியை செய்ய போகிறது. தேவ ஜனங்கள் தேவ சமூகத்தில் கதறி செபித்து திறப்பிலே நின்றால் உயிர்கள் காக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னார். இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் பணியாற்றி வந்த மலேசிய இயக்குனர் தேவராஜா நேற்று மரணமடைந்தார். விரக்தியில் இருந்த அவர் தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தலைநகரில் உள்ள சூர்யா கேஎல்சிசி பேரங்காடியின் 3வது மாடியில் இருந்து குதித்து ஆடவன் ஒருவன் உயிரிழந்திருக்கும் தகவலை Every day in Malaysia, there are on average 2 suicide cases being recorded nationwide and 468 cases between January and May this year. மலேசியா தேசத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அநேக ஊழியர்கள் இந்த வருஷத்தில் கர்த்தருக்குள் நித்திரை அடைவார்கள். அநேக ஊழியர்கள் இந்த ஆண்டு மரிக்க போகிறார்கள். எச்சரிக்கை என்று பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். இந்த வருடம் மலேசியாவில் உள்ள சபைகளுக்கு ஒரு பயங்கரமான வருஷம். அநேக சபைகள் மூடப்பட போகிறது. தேவ சித்தம் இல்லாமல், தேவனுக்கு விருப்பம் இல்லாமல், கடமைக்காக ஊழியம் செய்த ஊழியர்கள், பகுதி நேர ஊழியர்கள் மற்றும் தேவனுக்கு உண்மை இல்லாமல் ஊழியம் செய்தவர்கள், இப்படி ஊழியத்தையும் சபையையும் ஒரு வியாபாரமாக ஒரு பொழுதுபோக்குக்காக நடத்தின சபைகள், அநேக சபைகள் இந்த வருஷம் மூடப்பட போகிறது, உடைந்து போக போகிறது. ஊழியர்கள் தேவ சமூகத்தில் கலங்கி நிற்க போகிற வருஷமாக, ஒரு பயங்கரமான வருஷமாக இருக்கும் என்று ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அநேக பின்மாற்றம் அடைகிற ஒரு பயங்கர தாக்கம் கிறிஸ்துவ சமுதாயத்தில் உண்டாக போகிறது. விசேஷமாக மெயின்லைன் சர்ச்சஸ், நான் குறித்து எந்த சபைகள் என்று சொல்லவில்லை, ஆனால் பொதுவாய் சொல்லுகிறேன், மெயின்லைன் சர்ச்சஸ், இந்த மெயின்லைன் சர்ச்சஸ்ல இருக்கிற அநேக ஊழியர்கள், விசுவாசிகள், குடும்பங்கள், தலைவர்கள் பின்மாற்றம் அடைகிற ஒரு பயங்கர சோதனை உள்ள வருஷம் இந்த வருஷம். இந்த வருஷம் முடிந்து வரப்போகிற 2022 வருஷம் ஒரு மகா பெரிய எழுப்புதலின் வருஷம் நமக்கு காத்திருக்கிறது. ஆகையினால் தேவன் தேவையில்லாத ஊழியர்கள், தேவையில்லாத தலைவர்கள், தேவையில்லாத கமிட்டிகள், தேவையில்லாத ராஜ்யங்களை தேவன் குலுக்கி சிதைத்து அவர்களை விரட்டி விடுவார். சபைகள் நின்று தேவனுக்கு முன்பதாய் உண்மையாய் இருக்கும் பொழுது அவர்களை கர்த்தர் வரப்போகிற வருஷத்தில் வல்லமையாக
தேசங்களில் பயன்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். பின்மாற்றம் அடைந்த ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு எழுப்புதல் நடக்கும். அதாவது இந்த வருஷம் பின்மாற்றம் அடைய போறவங்கல்ல, ஏற்கனவே அவர்கள் பின்வாங்கி போன ஒரு ஜனமா இருப்பார்கள் என்றால் அவர்கள் நடுவிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். அவர்களை கொண்டு ஊழியங்கள் பயங்கரமாய் நடக்கும். இந்த வருஷத்துல இத்தனை சோதனையிலும் எனக்கு உண்மை உள்ள மக்களை நான் பாதுகாப்பேன், பராமரிப்பேன், சுமப்பேன், போஷிப்பேன், அவர்களை தேசத்திலே அதிகாரிகளாக உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நாம் கேட்ட உடனே எனக்குள்ளே தேவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த வருஷத்துல கர்த்தரை தவிர வேற வழியே நமக்கு இல்லை என்கிற சூழ்நிலை தேவன் உண்டாக்குகிறார். முடியாதையாட்டிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை, கேட்டிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை.